காய்கறிகள் விற்கும் பிசனாரி குருவி துணிக்குருவி காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தது ஊருக்கு நடுவில் இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்து அதை சுற்றி காய்கறி மூட்டையை வச்சுக்கிட்டு அந்த காய்கறிகளை விற்றுக்கிட்டு இருந்துச்சு ஆனா துணிக்குருவி கிட்ட யாரு வந்து எவ்வளோ காய்கறி வாங்கினாலும் சரி கொஞ்சமா கொசுறு காய்கறி மட்டும் கொடுக்கவே கொடுக்காது அது மட்டும் இல்லை யாருக்கும் கடனாகவும் அது காய்கறியே கொடுக்காது ஒரு நாள் துணிக்குருவி

நாலு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ வெண்டக்கா அப்புறம் ரெண்டு கிலோ கத்திரிக்காய் கொடு சரிங்கம்மா நீங்க பை கொடுங்க அப்படி துணி குருவி நல்ல காய்கறிகளோடு சேர்த்து அவ கீழே விழுந்து பொறுக்கிட்டு வந்த அந்த காய்கறியையும் சோட்டோட பைக்குள்ள அளவு பார்த்து போட்டா ஆன் துணி கொஞ்சம் கருவேப்பில் போடுறியா கருவேப்பில் பத்து ரூபா ஆகுங்க என்ன துணி இவ்வளோ காய்கறியை வாங்கியிருக்க கருவேப்பிலையாவது ஃப்ரீயாக தரலாம்ல அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க பணம் கொடுத்தாதான் எதுவாக இருந்தாலும் கொடுப்பேன் ஏன்னா நானும் பணம் கொடுத்து தானே வாங்கிட்டு வரேன் சரி அப்படின்னு சோட்டு கிளியும் கருவேப்பிலையை கூட பணத்தை கொடுத்து தான் வாங்கிட்டு போச்சு அப்படி துணைக்குருவி நல்ல காய்கறிகளோடு சேர்த்து நல்ல இல்லாத காய்கறிகளை அவ விற்றாலும் கூட சரியா அதுக்கான பணத்தை அவ வசூல் பண்ணிடுவா ஒரு நாள் காக்கா அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான காய்கறிகளை வாங்குறதுக்காக துணி குருவியோட கடைக்கு வந்துச்சு துணி ரெண்டு நாளுக்கு அப்புறம் என் வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு ஃபங்க்ஷனுக்கு நிறைய சொந்தக்காரங்க வராங்க நான் என்னால காய்கறி வேணும்னு உனக்கு லிஸ்ட் கொடுக்குறேன் அதை எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிடுறியா சரிங்க எல்லாத்தையும் சீட்ல எழுதி கொடுங்க அப்படின்னு துணி குருவி சொன்னதும் சிஜோ காக்கா அதுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போச்சு அதுல கிரீன் ஆப்பிள்ஸ் கூட எழுதிருந்தது சிச்சு காக்கா அடடா இந்த சீட்ல இருக்கிற எல்லாமே இருக்கு ஆனா கிரீன் ஆப்பிள் நம்ம கிட்ட இல்லையே சரி பரவாயில்ல பட்டணத்துக்கு போய் வாங்கிட்டு வந்து அதிகமா விலை வச்சு வித்திர வேண்டியதுதான் அப்படின்னு துணி குருவி பட்டணத்துக்கு போய் அங்க கிரீன் ஆப்பிள்ஸ வாங்குறதுக்காக விலையை கேட்டுச்சு ஆனா கிரீன் ஆப்பிள்ஸோட விலை அதிகமா இருந்துச்சு பக்கத்துல இருக்கிற சாதாரண ஆப்பிள் மட்டும் ரொம்ப கம்மி விலையில இருந்துச்சு அதை பார்த்து குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சாதாரண ஆப்பிளையே வாங்கிக்கிட்டு அவ வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாதாரண ஆப்பிளுக்கு க்ரீன் பெயிண்ட்டை அடிச்சா அதை பார்க்க க்ரீன் ஆப்பிள் மாதிரியே இருந்துச்சு அந்த க்ரீன் ஆப்பிள்ஸை மற்ற காய்கறிகளோடு வச்சு சிச்சு காக்காவுக்கு கொண்டு போய் கொடுத்தா இங்க பாருங்க சிச்சு நீங்கள் தெரியாமல் க்ரீன் ஆப்பிள் கூட லிஸ்ட்டில் எழுதி கொடுத்துட்டீங்க நான் சரி மறுபடியும் உங்ககிட்ட கேட்டால் நல்லா இருக்காதுன்னு பட்டணத்துக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் ஆனா என்ன வில கொஞ்சம் அதிகம் அட எனக்காக கஷ்டப்பட்டு பட்டணம் வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்தியா நல்ல வில வாங்கிட்டு வந்த இல்லனா ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கோம் சரிந்தா இந்த பணத்தை வாங்கிக்கோ அப்படி சிச்சு காக்கா துணிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட கொஞ்சம் அதிகமாவே பணத்தை கொடுத்துச்சு துணி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா ஆஹா இன்னைக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு ஆனா இன்னைக்கு வந்த வருமானத்தை விட எனக்கு வந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு நாளைக்குல இருந்து என் வியாபாரத்தை இப்படியே செய்ய வேண்டியதுதான் அன்னையில இருந்து துணிக்குருவி வயலுக்கு போய் காய்கறி வாங்குறது நிறையவே குறைச்சிட்டா எப்பவுமே சாயந்தர நேரத்துல அவ அந்த காய்கறி தோட்டத்துக்கு போவா அதுக்குள்ளேயே விவசாயிகள் எல்லாரும் நல்ல காய்கறிகளை பறிச்சு அத வண்டியில ஏத்தி சந்தைக்கு அனுப்பிடுவாங்க நல்லா இல்லாத காய்கறிய அங்கேயே தூக்கி போட்டுருவாங்க துணி குருவி சாயந்தர நேர தோட்டத்துக்கு போய் அங்க நல்லா இல்லாம அவங்க தூக்கி போட்ட காய்கறிகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவா அப்படி கொஞ்சம் கெட்டுப்போன காய்கறிகளை எடுத்துட்டு வந்து வீட்டு கதவை சாத்தி வீட்டுக்குள்ள உட்காந்து அந்த காய்கறிகளுக்கு வண்ணம் தீட்டுவா அதுக்கப்புறமா அந்த காய்கறி எடுத்துட்டு வந்து மரத்துக்கு கீழே உக்காந்து அதை விற்க செய்வா பறவைகள் எப்பவும் போலவே துணி குருவி கிட்ட காய்கறி வாங்கி எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அப்படி கலரடிச்ச காய்கறிகளை விற்கிறதுனால துணிக்குருவிக்கு அந்த வியாபாரத்தில் நிறைய லாபம் வர ஆரம்பிச்சுது ஒரு நாள் துணி குருவி கிட்ட காய்கறி வாங்குறதுக்காக வந்த லூசிபுரா அவகிட்ட இப்படி கேட்டுச்சு துணி போன தடவை உங்ககிட்ட வாங்கிட்டு போன காய்கறிகளில் நிறைய வீணாக போயிடுச்சு எல்லாமே பூச்சியாக இருந்துச்சு அது எப்படிங்க நீங்கள் தானே காய்கறியை பொறுக்கி எடுத்துட்டு போயிருப்பீங்க ஆமா துணி வெளியே பார்க்க தான் இருக்கு ஆனால் வெட்டினதுக்கப்புறம் தான் உள்ளே கெட்டு போயிருக்கு நான் விவசாயிகளுக்கிட்டேருந்து வாங்கிட்டு வரும்போது மேலே பார்த்து தான் வாங்கிட்டு வருவேன் அதை வெட்டி என்னால் வாங்கிட்டு வர முடியாது இல்லைங்களா அப்படி நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சா அந்த மாதிரி பொருளை ஏன் வாங்கிட்டு வர போற சரி போனால் போகுது விடு நீ மட்டும் என்ன பண்ண முடியும் சரி இந்தா இந்த காய்கறி எல்லாத்தையுமே எனக்கு கொடு அப்படின்னு லூசிபுரா அந்த காய்கறிகளை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போயிடுச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் லூசிபுராவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு டாக்டரை பார்க்க ஹாஸ்பிட்டல் போச்சு அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு சிச்சோ காக்கா சோட்டு கிளி ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க அட உங்களுக்கு என்ன ஆச்சு இங்கே வந்துருக்குறீங்க ரெண்டு நாளா வயிறு ரொம்ப வலிக்குது லூசி எனக்கும் அப்படிதான் இருக்கு அட எனக்கும் அதே பிரச்சனை தான் எனக்கும் பயங்கரமான வயிறு வலி அங்க மகிக்கழுகு டாக்டர் அவங்க எல்லாரையும் செக் பண்ணாங்க அவங்க எல்லாருடைய பிரச்சனையும் ஒண்ணுதான்றது மகிக்கழுகு டாக்டருக்கு ம் நீங்க பாருங்க நீங்க எல்லாரும் ஏதோ கலப்பட பண்ணப்பட்ட ஃபுட்டை சாப்பிட்ருக்கீங்க அதனாலதான் இப்படி ஆயிருக்கு இப்போதைக்கு நான் மருந்து எழுதி கொடுக்குறேன் அந்த மருந்தை சரியா சாப்பிடுங்க இதுக்கப்புறமாவது சாப்பிடுற பொருட்களை கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க அப்படி மகி கழுகு எல்லாருக்குமே மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பி வச்சுது என்ன இது ஆச்சரியமா இருக்கே எல்லாருக்கும் ஒரே நேரத்துல எதுக்காக இப்படி வயிற்று வலி வந்துச்சு அந்த வயிற்று வலியை விட டாக்டர் போட்ட ஊசியோட வலிதான் ரொம்ப அதிகமா இருக்கு என்ன சொன்ன லூசினி வயிற்று வலியை விட ஊசி குத்துன வலிதான் அதிகமா இருக்குன்னு சொன்னேன் சொன்ன அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னியே மூணு பேருக்கும் ஒரே நேரத்துல ஒரே வழி எப்படி வந்துச்சோன்னு முதல்ல நம்ம மூணு பேருக்கும் இப்படி ஒரேடிய வியாதி வந்ததுக்கு காரணம் நம்ம மூணு பேரும் ஒன்னா எங்க என்ன வாங்கணும் நான் சில நாட்களா வெளியே எங்கேயுமே போய் சாப்பிடல காய்கறி வாங்கி வீட்டுலதான் சமைச்சு சாப்பிடுற காய்கறி யார்கிட்ட வாங்குற துணி குருவி கிட்டதான் நானும் அங்கதான் வாங்குறேன் நானும் துணி கிட்டதான் காய்கறி வாங்குறேன் அப்படின்னா துணி விக்கிற காய்கறியால தான் இந்த வயிறு வலி வந்திருக்குமோ முதல்ல அவ என்ன பண்றாங்கறத அவ வீட்டுக்கே போய் பாக்கலாம் வாங்க அப்படின்னு அவங்க மூணு பேரும் சேர்ந்து துணியோட வீட்டுக்கு போனாங்க அங்க துணியோட வீட்டு கதவி எல்லாம் சாத்திருந்துச்சு சிச்சு காக்கா மெதுவா ஜன்னலை திறந்து ஜன்னல் வழியா உள்ள பாத்துச்சு உள்ள துணி குருவி கெட்டு போயிருந்த காய்கறிகளுக்கு வண்ணத்தை பூசிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் லூசி சோட்டு ரெண்டு பேருமே துணி செய்யற வேலையை பார்த்தாங்க இத்தனை நாளா இப்படி கலரடிச்ச காய்கறி தின்னதுனாலதான் நமக்கு வயிறு வலி வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இதே சாப்பிடுறா நம்ம உயிர் போயிருக்கோமோ என்னவோ இவளுக்கு எப்படியாவது பானம் கத்து கொடுத்தாகணும் அப்படின்னு அவங்க மூணு பேரும் கதவு கிட்ட போய் காத்துக்கிட்டு இருந்தாங்க துணைக்கருவி காய்கறி எல்லாத்துக்குமே வண்ணத்தை பூசினதுக்கு அப்புறமா அதை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா வெளியே இருந்த பறவைங்க எல்லாரும் துணி மேல வலைய போட்டு அவளை பிடிச்சிட்டாங்க கெட்டுப்போன காய்கறியை வித்ததுனால துணிக்குருவியை தூக்கிட்டு போய் அவங்க மரத்தில் கட்டி போட்டாங்க ரெண்டு நாள் வரைக்கும் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம துணி அந்த மரத்திலையே தான் இருந்தா துணிக்குருவிக்கே அறிவு வந்து என்னை மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லார்கிட்டே கேஞ்சி கேட்டா அப்போ பறவைங்களும் துணிக்குருவியை அவத்து விட்டு இதுக்கப்புறம் இந்த ஊரில் உன்னை நாங்கள் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க துணிக்குருவி சரின்னு சொல்லி அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டா கருப்பு மகளின் கஷ்டங்கள் துணிக்குருவிக்கு ரெண்டு பொண்ணுங்க விஜய் குருவி புஜி குருவி அவங்க ரெண்டு பேர்ல குருவி ரொம்ப வெள்ளையாவும் அழகாவும் இருந்துச்சு புஜி குருவி மட்டும் கொஞ்சம் கருப்பா இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு யாராவது வந்தா விஜி கூட நல்லாவே பேசுவாங்க ஆனா யாருமே புஜ்ஜி கிட்ட பேசவே மாட்டாங்க துணிக்குருவியும் அவங்க ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பாக்காம குருவி மேல பாசத்தை அதிகமாவே காட்டும் ஆனா புஜியை பார்த்து எப்பவுமே திட்டிக்கிட்டே இருக்கும் ஆனா புஜ்ஜிக்கு மட்டும் துணி குருவினாலும் விஜய் குருவினாலும் ரொம்பவும் பிடிக்கும் ஒரு நாள் புஜ்ஜிக்கு உடம்பு முடியாம அவ படுத்துக்கிட்டு இருந்தா ஆனா துணி குருவி புஜ்ஜியைதான் வந்து எழுப்புனா என்ன புஜ்ஜி இது இன்னும் படுத்துக்கிட்டே இருக்கு வீடு பாரு எப்படி இருக்குன்னு துணி துவைக்கல பாத்திரமும் கழுவுல வா எல்லா வேலையும் பாரு ரொம்ப ஜோரா அடிக்குதும்மா என்னால் எழுந்திருக்கவே முடியலை இந்த ஜரத்துக்கெல்லாம் வேலை செய்ய முடியாதுன்னா எப்படி மெடிக்கல் ஷாப் போய் ஒரு மாத்திரை வாங்கி போடு எல்லாமே சரியாயிடும் அப்பதான் விஜய் குருவி எழுந்துருச்சா பெட்டில் படுத்துக்கிட்டே இப்படி கேட்டா அம்மா பூஸ்ட் வேணும் விஜி அதுக்குள்ள ஏமா எழுந்துருச்ச கொஞ்ச நேரம் தூங்கு புஜ்ஜி உங்ககிட்ட தானே சொன்னேன் போ போய் வேலையை பாரு ஏம்மா எப்பவுமே எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா அக்கா கிட்டே எந்த வேலையும் கொடுக்கவும் மாட்டேங்கிற என்னையே எதிர்த்து பேசுறிய நீ அப்படின்னு சொல்லி துணிக்குருவி புஜிய போட்டு அடிக்க ஆரம்பிச்சா புஜ்ஜியும் வேற வழி இல்லாம வீட்டை சுத்தப்படுத்தி பாத்திரம் கழுவி எல்லா வேலையுமே செஞ்சா புஜ்ஜி குருவி பார்க்க ரொம்ப சோர்வடைஞ்சே இருந்தாலும் துணி அத பத்தியெல்லாம் யோசிக்கல இப்படியே நாட்களும் போயிடுச்சு ஒரு நாள் துணிக்குருவி குருவி ஒன்னா வெளியில போனாங்க அவங்க எங்க போறாங்கன்னு புஜ்ஜிக்கு தெரியாது அம்மா நீங்க எங்கம்மா போறீங்க நானும் உங்க கூடவே வரேம்மா எதுக்காக நீ வர நாங்க ரெண்டு பேரும் சின்ன வேலை விஷயமா போறோம் வரதுக்குள்ள வீட்டுல சமைச்சுவே அப்படி இல்லம்மா பிளீஸ்மா நானும் வரேம்மா மறுபடியும் கேட்டேன்னு வச்சுக்கோ அடிதான் விழும் வாய முடிக்கிட்டு வீட்லயே இரு பாவும் புஜி ரொம்ப கவலையா வீட்டுக்குள்ள போனா துணி விஜி ரெண்டு பேருமே வெளியில போனாங்க துணி குருவி விஜி குருவிக்கு புது புது துணியா வாங்கி கொடுத்தா அம்மா எனக்கு பசிக்குதுமா வீட்டுக்கு போனா அந்த புஜ்ஜி செஞ்சு வச்சதா நான் சாப்பிடணும் அதுக்கு நாம இங்கே ஏதாவது சாப்பிட்டு போலாமா சரி விஜி ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம் அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு கடைக்கு போய் விஜிக்காக வழியல் கமல் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க அந்த ரெஸ்டாரண்டோட எஜமானி லூசிபுரா அது ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட் அங்க அவங்க சிக்கன் பிரியாணிய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பில் கட்டுறதுக்காக கவுண்டர் கிட்ட போனாங்க இது உங்க பொண்ணாங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கு ஆமாங்க என் பொண்ணு என்ன மாதிரி தான் என்ன உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கா அதுக்குதான் ஷாப்பிங் வந்தீங்களா இல்லைங்க அவ சின்ன பொண்ணு அதுக்குள்ள கல்யாணமா சும்மா தான் ஷாப்பிங்காக வந்தோம் இந்தாங்க உங்க பணம் அப்படின்னு பில்லை கட்டிட்டு அவங்க ரெண்டு பேரும் இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க எடுத்துட்டு வந்த துணி எல்லாத்தையுமே அடியே அதெல்லாம் அக்காவுக்காக வாங்கி வச்சது உனக்காக இல்ல எல்லாமே தானா எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலியா விஜயோட பழைய துணியெல்லாம் இருக்கும்ல அத நீ எடுத்து போட்டுக்கோ பாவம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயுமே துணி புஜ்ஜிய நடத்துற விதத்தை பார்த்து புஜ்ஜி ரொம்பவும் வருத்தப்படுவா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத விட செத்து போகிறதே நல்லது அப்படின்னு அவ யோசிச்சா அப்படி இல்லைன்னா இங்கிருந்து வேற எங்கேயாவது போயிட்டாலாவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சா ஆனால் வெளியில ஜனங்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு பயந்து அவ அங்கேயே இருந்துட்டா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா லூசி புறா துணி குருவியோட வீடை தேடிக்கிட்டு வந்துச்சு வெளியே புஜ்ஜி குருவி பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்ததை லூசி பார்த்துச்சு இங்கே பாப்பா துணி குருவியோட வீடு இதுதானா ஆ ஆமாங்க அப்படி சொன்னதும் லூசிபுரா வீட்டுக்குள்ள வந்துச்சு அங்க துணி குருவி லூசிபுராவை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு அட நீங்க பட்டணத்துல ரெஸ்டாரண்டோட ஓனர் தானே என்ன இங்க வந்திருக்கீங்க ஆ சொல்லப்போனா நான் உங்களை தேடிக்கிட்டு தாங்க வந்திருக்கேன் அப்படியா என்னங்க அவ்வளவு முக்கியமான விஷயம் அன்னைக்கு எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தப்போ உங்க பொண்ண பாத்த என் புள்ளைக்கே சரியான ஜோடின்னு தோணுச்சு அதனாலதான் பொண்ணு கேக்கலான்னு வந்திருக்கேன்

அப்படின்னு லூசிபுரா சந்தோஷமா அங்கிருந்து போயிடுச்சு துணி குருவி ரொம்ப சந்தோஷமா நடந்ததை விஜிக்கிட்ட வந்து சொல்லுச்சு லூசிபுராவோட புள்ளியோட போட்டோவை விஜய் குருவி கிட்ட கொடுத்தா லூசிபுராவோட புள்ளைய விஜிக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அந்த விஷயத்த சொல்ல துணி லூசியோட கடைக்கு போனா அங்க லூசிபுராவை பார்த்து இந்த சம்பந்தம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு ரொம்ப நல்லதா போச்சுங்க ஆனா இப்போதைக்கு உங்க வீட்டுக்கு என்னால் வர முடியாது பேசாம நான் என் பிள்ளைய உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் உங்கள் பொண்ணை காட்டுங்க ஆ சரிங்க அப்போ லூசிபுரா அவளுடைய மருமகளுக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரியாணியையும் பார்சல் பண்ணி கொடுத்தா துணியும் சந்தோஷமா அந்த பிரியாணியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா ரெண்டு நாளுக்கு அப்புறமா புறாவோட புள்ள துணிக்குருவியோட வீட்டுக்கு கிளம்புனா அப்படி அந்த ஊருக்கு போனப்போ புஜ்ஜி குருவி பானையில் தண்ணியை சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறத அவன் கவனிச்சான் புஜ்ஜி பக்கத்தில் போய் துணிக்குருவியோட வீடு எது அப்படின்னு கேட்டப்போ ஆ ஓ எங்க அம்மா தேடி வந்திருக்கீங்களா என்ன விஷயம் உண்மை சொல்லணும்னா நான் உங்களுக்கு எழுதாங்க வந்த எங்க அம்மா உங்களை பொண்ணு பாத்துட்டு வர சொல்லிதான் அனுப்பி வச்சாங்க அப்படியா என்னால நம்ப முடியலையே அப்படி புஜ்ஜி குருவி லூசி புறாவோட புள்ள கிட்ட பேசிச்சு புஜ்ஜியோட அந்த பேச்சு அடக்கமான குணம் வேலை செய்யற விதம் இது எல்லாமே லூசி புறாவோட புள்ளுக்கு பிடிச்சு போச்சு அப்படி குஜ்ஜி கூட சேர்ந்து அவன் துணியோட வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்ததும் விஜய் குருவி மட்டும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம குஜ்ஜி கிட்ட போய் காஃபி எடுத்துட்டு வான ஆர்டர் போட்டான் அப்படியே அவ திமிரு காட்டினத பார்த்து லூசிபுராவோட புள்ளைக்கு விஜய பார்த்தாலே சுத்தமா பிடிக்கவே இல்ல அப்படியே கொஞ்ச நேரம் புஜ்ஜி கிட்ட பேசிட்டு அவன் இருந்து வீட்டுக்கு போயிட்டான் அம்மா நான் ஊருக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தேன் பொண்ணு பாக்க கருப்பா இருந்தாலும் அந்த பொண்ணோட குணம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆ அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அவங்க அக்காவுக்கு திமிர் ரொம்ப அதிகமா அவ பாக்க அழகா இருக்கா ஆனா அவ மனசு அழகாவே இல்லமா என்னடா சொல்ற நான் உனக்காக பார்த்த பொண்ணு அந்த அக்கா தானே சீச்சி அப்படி பெரியவங்க மேல கௌரவம் இல்லாத ஒருத்திய வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வந்தா நம்ம வீடு கௌரவம் என்ன ஆகுறது நான் புஜ்ஜே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால லூசி புறாவும் அதுவும் உண்மைதான் அப்படின்னு துணிக்கிட்ட வந்த நடந்த எல்லாத்தையும் சொல்லி பேசாம புஜ்ஜியை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுச்சு அப்பதான் துணி குருவிக்கும் விஜய் குருவிக்கும் அறிவே வந்துச்சு அழகு அப்படிங்கறது உருவத்துல இல்ல அது தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லார்கிட்டயும் நல்லபடியா பழகுறதும் நல்லபடியா பேசுறதும் தான் அழகுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அன்னையில இருந்து புஜ்ஜி குருவிய அவங்க நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க கடைசியில லூசிபுராவோட வீட்டுக்கு புஜ்ஜி குருவிதான் மருமகளா போனா விஜய் குருவியும் சிஜு அப்படிங்கிற ஒரு காக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்